நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஒரு மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்றான காலை உணவு திட்டத்தை பார்வையிடுவதற்காக இன்றைக்கு இரண்டு பள்ளிக்கூடங்களை நாங்கள் பார்வையிட்டோம். எப்படி உணவு பரிமாறப்படுகிறது, அங்கு அந்த சுத்தம் சுகாதாரம் போன்றவை பேணி காக்கப்படுகிறதா, குறிப்பிட்ட அளவிற்கான உணவு வழங்கப்படுகிறதா, பிள்ளைகள் அந்த உணவை விரும்பி உண்ணுகின்றார்களா என்பதையெல்லாம் பார்த்தோம். உண்மையிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 375 அரசு தொடக்க பிள்ளைகளில் சுமார் 28,337 பிள்ளைகள் இந்த காலை உணவு திட்டத்தால் பயன்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்த்த இடங்களில் திருப்தியாக இருக்கிறது. நாங்கள் கூடுதலாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் நான் மாவட்ட ஆட்சியர்களாக அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். எனவே இது சிறப்பான திட்டமாக தெரிவிக்கிறது. சில பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பைசா வாங்கின மாதிரி சொல்கிறாங்களா? அது கன்ஃபார்மாக இல்லை, அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. அப்படி நீங்கள் புகார்கள் இருந்தால் எங்கள்கிட்ட தெரிவிக்க நாங்கள் நிச்சயமாக கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். இப்போ என்னென்னா, அந்த எஸ்எம்சி மூலமாக அவங்க வந்து அந்த உணவு கொடுப்பதற்கெல்லாம் அந்த வாலண்டியர்ஸ் சிலர் போட்டிருக்காங்க. சில இடங்களில் ஒரு ஆள் போட்டால் அவங்க கூட ஒரு ஆள் போட்டிருக்காங்க. அப்படி சில இடங்களில் அவங்க ஒரு அந்த வசதிக்கு ஏற்றபடி நிறைய மாணவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு எஸ்எம்சியை அடிஷனலாக ஒரு ஆளை போட்டெல்லாம் பண்ணக்கூடிய பார்க்கணும். அது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று தான். அதில் தவறாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. இல்லை, ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா நம்ம இந்த காலை உணவு திட்டத்தில் வந்து பண்ணுறோம்? அதாவது என்ன என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பள்ளிக்கூடங்களில் டொனேஷன் வாங்கி தான் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வாய்ப்பில்லை. நீங்கள் கண்டிப்பாக அப்படி யாராவது தவறு பண்ணியிருந்தால் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லலாம். மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். அப்படி பண்ண வாய்ப்பு கம்மி. மாவட்டத்தில் வந்து எவ்வளவு சதவீத மாணவர்கள் இதில் பயன்பெறுறாங்க? இப்போ இதில் 85% மாணவர்கள் பயன்பெறுகின்றார்கள். இப்போ ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மிடில் ஸ்கூல் பிள்ளைகள் கூட சில வந்து ரொம்ப புவர் வந்து சாப்பிடுவதாக கூறினார்கள். அது வரவேற்கத்தக்க ஒன்று தான் நம்ம பார்த்துக்கலாம்.